ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது பதியமான சாமந்தி செடி மண் இல்லாமல் எப்படி நடுறதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன கப்பு இது. இந்த கப்பு தொட்டியில் நம்ம நட போகிறோம் சாமந்தி கன்று. ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிற சாமந்தி கன்று நடலாம். இதில் பெரிய கன்றெல்லாம் நட முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னா, சப்போஸ் வைக்கலாம், கொஞ்சம் நாளைக்கு தான் வைக்க போகிறேன்னு சொன்னால் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இந்த சின்ன கப்பில் இப்போ நடுறேன். ஆனால் நீங்கள் இதுவே வந்து பெரிய கப்பில் கூட நட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்ன கப்பில் எப்படி வளருது பார்த்துட்டு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு சொல்கிறேன் நான். ஏன்னா இது போல் நட்டால் எப்படி வளருதுன்னு தெரிஞ்சால் தானே நீங்கள் பெரிய தொட்டியில் நட முடியும். அதுக்காக சொல்கிறேன் நான். பாருங்கள், இந்த சின்ன கப்பில் வந்து முட்டை ஓடு எக்ஷலு பாருங்கள், முட்டை ஓடு. நீங்கள் முட்டை ஓடு வந்து இதுக்குள்ளே எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு முட்டை ஓடு சேர்த்துக்கணும். கூடவே வந்து சப்போஸ் நீங்கள் தேங்காய் நார் சேர்க்குற மாதிரி இருந்தால் சேர்த்துக்கலாம், கொக்கோ பீட்டு. இல்லைனாக்கா டீ தூள் சேர்த்துக்கலாம். நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பீட் சேர்க்குறேன். ஏன்னா கொக்கோ பீட் கூட போடக்கூடாது. இந்த தேங்காய் குடுமி இருக்கும் பாருங்க, அதுதான் யூஸ் பண்ணணும் இதுக்கு. இருந்தாலும் நான் மேலே மாடி கொண்டு வரல, அதனால் இப்படியே பண்ணுறேன் நான். இப்போ இந்த ஓடெல்லாம் வந்து எக்ஷெல்லாம் வந்து முட்டை ஓடு நல்லா தூள் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ட்ரை லீஃப் வந்து அடியில் போட்டுக்கணும். கப் தொட்டியில் கொஞ்சமாக போடணும், ரொம்ப போடக்கூடாது. ஏன்னா இது ஏற்கனவே குட்டி தொட்டி, அதுக்காக சொல்கிறேன். பாருங்க, சும்மா மூணு இலை தான் நான் போட்டிருக்கேன். இது போல் மூணு இலை போட்டுட்டு சின்ன கப்பு, அதனால் நான் கொஞ்சமாக ஒரு மூணு இலை மட்டும் கவர் பண்ணுறதுக்காக நான் அந்த மாதிரி போட்டேன். பாருங்க, இது போல் நம்ம கையாலேயே நொறுக்கிட்டு பண்ணணும். பவுடர் மாதிரி அரைக்கூடாது. இப்போது இது போல் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து மூணு முட்டை ஓடு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இது வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவு தான். இது சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன்னு, பெரிய ஸ்பூனில் அரை ஸ்பூனு. சும்மா கொக்கோ பீட் கொஞ்சமாக, இது நிற்கிறதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்போ தான் வேர் பிடிச்சி நடக்கிறதுக்காக அந்த வேர் செடி நட்டமெல்லாம் சொல்கிறேன் உள்ள. இப்போ திருப்பி நம்ம போடணும். ஃபஸ்ட்டு வந்து சாமந்தி கன்று வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம போடணும். இப்போ இதில் வேர் வந்துருச்சுன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. எடுத்து பார்க்கலாம், வேர் வந்துருச்சுன்னா இதே கூட நடலாம், இல்லைன்னா வேறு சின்ன கன்று நடலாம். வேர் வந்துருச்சு பாருங்கள், இது கொஞ்சம் முட்டல் கிளை, அதனால் வேர் வந்துருச்சு சீக்கிரமாகவே. பாருங்கள், இது போல் வச்சிடணும். ரொம்ப முட்டை ஓட அதிகமாக தான் இருக்கணும். இந்த தேங்காய் நார் மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கணும், அது பிடிப்புக்காக தான், மற்றபடி தேவையில்லாது. இது மட்டுமே போட்டுக்கூட நீங்கள் நட்டுக்கலாம். ரொம்ப மண் போடணும் அப்படியெல்லாம் இல்லாமல் சொல்கிறேன் நான். அதுக்காக தான் இது நான் வந்து நட்டு காமிக்கிறேன். பாருங்கள், நிறைய வந்து நல்லா நொறுக்கிட்டு போடணும். ரொம்ப தூள் பண்ணிடக்கூடாது, ரொம்ப பெருசு பெருசாக கூட இருக்கக்கூடாது முட்டை ஓடு எக்ஷலு. பாருங்கள், இது போல் சும்மா அந்த மாதிரி லைட்டாக மேலுக்கு அந்த முட்டை ஓடில் சேர்ற மாதிரி நீங்கள் போடணும். அதிகமாக முட்டை ஓடு சேர்த்துக்கலாம் இதுக்கு. நான் வந்து ஒரு அஞ்சு அரை சேர்த்துருக்கேன் இதில். இது போல் நம்ம நல்லா கொஞ்சம் தேங்காய் நார் போட்டு அந்த முட்டை ஓடு கொஞ்சம் கலந்தா போல் நம்ம வச்சிடணும். நான் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம முக்கால்வாசி தான், இந்த அளவுக்கு தான் நம்ம நடுறோம். நாளைக்கு வந்து இன்னும் கொஞ்சம் போட்டு நம்ம நொறுக்கிட்டு மேலே நல்லா தூவி வச்சிடணும். மணல் வேணும்னா மேலே கவர் பண்ணிக்கலாம் நீங்கள், ரிவர்ஸ் ஹேண்டு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ரொம்ப முட்டை ஓடு பார்த்தாலும் காக்கா எடுக்க பார்க்கும், அதுக்காக சொல்கிறேன் நான். ரிவர்ஸ் ஹேண்டு கூட தூவி வச்சா பார்க்குறதுக்கு கூட நல்லாயிருக்கும். இல்லை முட்டை ஓடு பரவாயில்ல தெரியட்டோன்னா, இப்போ நொறுக்கிட்டு மேலுக்கு வரைக்கும் நீங்கள் எக்ஸல் போட்டுக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். பரவாயில்ல, நான் பார்த்துக்குறேன், பால்கனியில் தான் வச்சுருக்கேன் அப்படின்னா நீங்கள் வச்சுக்கலாம். இது போல் கூட நம்ம வந்து சாமந்தி கன்று நடலாம். ஏன்னா மண் அதிகமாக தேவையில்லை, எக்ஸலாலே கூட நீங்கள் செடி வளர்க்கலாம். இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.